ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் ஆக்சுவலாக நான் என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பூஜா ரூம் க்ளீனிங் ரொட்டீன். ஸோ நான் எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜா ரூமை வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம எவ்வளோ வந்து நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலும் அந்த தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து டஸ்ட் நிறையா இருக்கும். ஏன்னா ஒன் வீக் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிட்ற அந்த டஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்தமாதிரி நம்ம அடிக்கடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் வந்து டர்ட்டியாகவும் இருக்காது, ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கபோர்ட் மாதிரி தான் வாங்கியிருந்தேன், பூஜா கபோர்டு. இங்கே செல்ஃப் எதுவும் இல்லை, நான் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறனால எங்கே போனாலுமே வந்து நான் வந்து செல்ஃபில் வைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் செல்ஃப் எனக்கு இருக்காது, சம்டைம்ஸ் கிச்சனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த பூஜா கபோர்ட் வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ அதனால் நான் வந்து இது ரெகுலராக நான் வந்து இந்த மாதிரி வீக்லி வந்துக்லி மீன்ஸ் வந்து எல்லா கோலம் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு பூஜா ரூம் க்ளீனாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நமக்கு எதுக்கு கிச்சனுக்கும் பூஜா ரூமுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லோரும் பூஜா ரூமை வந்து ரொம்ப வந்து நீட் அண்ட் ஸ்மெல் நல்ல ஒரு தெய்வீக, வீட்டுக்குள்ளே வந்தாலும் அப்படியே தெய்வீக மனம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து இன்னொரு தடவை வந்து நல்லா தொடச்சி எடுத்துருவேன். நம்ம வந்து என்ன நான் என்ன சொல்ல போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபுல் வந்து நம்ம இதுக்குனே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தேவையில்லை. நம்ம வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் போதும், எனக்கு ஒன் ஹவர் தான் ஆகும். நான் என்ன நான் வீக்லி வீக்லி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெளியில் கபோர்ட் ஃபுல்லாக வெளியில் உள்ள அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோர்லலாம் கூட தொடச்சு விடுங்க. ஏன்னா டோர்லலாம் கூட டஸ்ட் ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் கூட நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இதுமாரி நம்ம தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரை ஊற்றி அதை ஒரு கிளாத்தில் போட்டு அதை திரும்ப அந்த பன்னீரெல்லாம் நினச்சி வந்து நான் கபோர்ட் ஃபுல்லாக தொடப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ நான் அதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த நம்ம வந்து என்னத்தை வாட்டரை வச்சு தொடச்சிருந்தாலுமே அந்த லா கடைசியில் வந்து ஒரு கபோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரை விட்டு வந்து நம்ம தொடச்சி எடுக்கும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கிச்சனுக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து நான் பன்னீர் வந்து நான் கொஞ்சம் நான் நிறைய ஊற்றி நல்லா ஃபுல்லாக கபோர்ட் ஃபுல்லாக தொடச்சிருவேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து சாமி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் அதுமாரி வந்து போட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து விட்டு வச்சுருவேன். ஸோ தண்ணி ஃபுல்லாக விட்டு வச்சோன்னா நமக்கு அந்த ஃபுல்லாக ஊர் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம விளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீத்தாம்பரி பவுட்ரு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து பீத்தாம்பரி பவுட்ரு வந்து நான் யூஸ் பண்ண, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் நான் விம்பாரும் ப்ளஸ் வந்து புளி மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். எனக்கு பித்தாம்பரிலாம் அலர்ஜி ஆகுது, நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் இது மட்டும் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பாத்ரூம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பூஜாவோட எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சாச்சு. எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பார்த்திங்களா, நான் வெறும் விம்பார் ப்ளஸ் புளி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன், ஒரு பாக்ஸில் வந்து குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். இதை நான் ரெகுலராக வந்து நான் வாசலுக்கெல்லாம் வந்து நான் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிறனால இதை நான் வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பன்னீர் விட்டுருக்கேன். நம்ம பன்னீர் ரோஸ் வாட்டர் விட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பொட்டு வைக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம எந்தளவுக்கு வந்து பூஜா ரூமில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து நம்ம பன்னீர் விட்டு ரோஸ் வாட்டர் விட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்மெல்லிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்தமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி நான் மஞ்சளை வந்து பொட்டு வைக்கிறேன், எல்லா தட்டு எல்லா விளக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு இதாச்சும் வைக்கணும். இப்போ தட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு இது வைப்பாங்க, மூணு இல்லை அஞ்சு அப்படி வைப்பாங்க. நான் வந்து சென்டரில் ஒன்று வச்சுட்டு சுற்றி வந்து ஒரு அஞ்சு இது போட்டு வைப்பேன். அதுமாரி வந்து குத்து விளக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு எல்லாத்துக்கும் வைப்பேன், சொம்பு, அப்புறம் வந்து தூபம் காட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துணூர் குங்குமம் போட்டு வைக்கிறது எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன். அந்த குத்து விளக்குலாம் அழகாக இருக்கு பார்த்திங்களா. வெறும் வந்து புளியும் இது மட்டும்தான் நான் போட்டு விளக்கியிருக்கேன். ஸோ இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு நீட்டாக இருக்குது. நான் வீக்லி வீக்லி க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவும் வந்து அழுக்கான மாதிரியும் இருக்காது. ஸோ இந்தமாரி நம்ம வந்து வீக்லி பண்ணும்போது
ரொம்ப நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி இப்போ நான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குத்து காமர்ஷியலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியும் ஒரு 5 ரூபா காயினும் வச்சுருக்கேன். இதுமாரி எல்லா விளக்குக்கு கீழேயும் வந்து நீங்கள் அரிசி போட்டு வச்சு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அதை நீங்களும் கை கடைப்பிடிங்க, ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம பூஜாவோட ரூம் வந்து ஃபுல்லாக தடைச்சி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஸ்டீன் போட்டிருக்க அந்த கோலம் வச்ச இது வந்து இருக்காச்சு. ஸோ அதை வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் பவுட்ரு. நான் வந்து இது 2 வீக்ஸ் எனக்கு வரும். ஸோ இந்தமாரி தசாங்கம் பவுட்ரு வந்து கடையில் விற்கிது. அதோட வந்து அந்த ரோஸ் வாட்டர் பன்னீருக்கு இல்லையா, அதை ஊற்றி வந்து நான் மிக்ஸ் பண்ணி இதுமாரி நான் செஞ்சு வச்சுப்பேன். இது நல்ல ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்தமாரி கடைசிஷ்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மாரி பன்னீர் விட்டு நான் வந்து நல்லா வளர்த்தி தண்ணி ஊற்றி லைட்டாக வளர்த்தி வச்சுருக்கேன். இந்தமாரி கப் இருக்குது பார்த்தீங்களா, அள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த கப்புக்குள்ளே வந்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படி வச்சுட்டு நம்ம கீழே வச்சுட்டு எடுத்தோம்னாலே அழகாக வந்துடும். ஸோ இதுமாரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா கையால் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சிக்கிட்டே வைக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து கையால் பிடிச்சி வச்சுருவேன். ஸோ நமக்கு எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன, நமக்கு ஸ்மெல் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இந்தமாரி கையால் பிடிச்சி வச்சுருவேன். இதை வந்து நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட வந்து நம்ம அப்படியே ஃபேனில் விட்டுறணும், நல்லா காஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி நான் அதை ஏற்றுறேன் அப்படின்னு பாருங்கள். இதுமாதிரி இப்போ நான் இது வீட்டில் தசங்கோன்னு பாருங்கள், நல்லா அந்தமாரி மேலே வந்து நம்ம தீப்பெட்டியால் குச்சி வச்சு ஏற்றி விட்டோம்னா நல்லா வந்து அந்த ஸ்மெல் அப்படியே வீடு ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தசங்கம் பவுட்ரு வாங்கி இனிமேல் நீங்கள் வீட்டில் வந்து பன்னீர் விட்டு இந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். வீட்டில் உள்ள கெட்ட சக்தி, தீய குணம் எல்லாமே வெளில போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.